ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம வந்து அஜித் சாரை பற்றி பார்க்க போகிறோம். May 1st வந்து அவங்களுக்கு பர்த்டே, அதுக்குண்டான சின்ன ஒரு குறிப்பு தான் நான் என்னோடய சேனலில் போடுறேன். இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எதனா விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க, தெரியாது, கமெண்டில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் நுழைந்து தனது கடின உழைப்பால் முன்னேறி தனக்கென ரசிகர்கள் கூட்டத்தை தனது நடிப்பால் உருவாக்கி அவர்கள் மனதில் தலை என்று நிலைத்திருப்பவர் அஜித்குமார் அவர்கள். தெலுங்கு திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து தென்னிந்திய தமிழ் திரைப்பட முன்னணி நடிகர்களுள் ஒருவர் என்ற முத்திரை பதித்த அவர் அல்டிமேட் ஸ்டார் என்றும் அழைக்கப்படுகிறார். குழந்தை நட்சத்திரமாக இருந்து நடிகையாக வளர்ந்து அவர் நடித்த அமர்க்களம் என்ற படத்தில் அவருடன் இணைந்து நடித்த பேபி ஷாலினியை மணமுடித்தார். 3 முறை ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும், 2 முறை சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளையும், 3 முறை விஜய் விருதுகளையும், 2 முறை தமிழ்நாடு மாநில அரசு விருதுகள் என பல்வேறு விருதுகளை வென்றுள்ள அவர் ஒரு கார்பந்தய வீரராகவும் அறியப்படுகிறார். இத்தகைய சிறப்புமிக்க அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. அஜித்குமார் அவர்கள் இந்தியாவில் உள்ள ஆந்திர மாநிலத்தின் தலைநகரமான ஹைதராபாத்தில் பாலக்காடு தமிழ் ஐயரான சுப்பிரமணியம் என்பவருக்கும், கொல்கத்தா சிந்தி சமூகத்தை சேர்ந்த 1000 மோகினி என்பவருக்கும் 2வது மகனாக May 1st 1971 பிறந்தார். அவரது அண்ணனான அனூப்குமார் நியூயார்க்கில் பங்குதாரராகவும் அவரது தம்பியான அனில்குமார் சியாட்டில் பணிபுரிகிறார். என்னதான் பாலக்காடு வழி தந்தைக்கும் சிந்தி தாய்க்கும் மகனாக ஹைதராபாத்தில் பிறந்திருந்தாலும் அஜித்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் வளர்ந்தார். சென்னையில் உள்ள 1000 விளக்கு பகுதியில் இருக்கும் அசான் மெமோரியல் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை தொடங்கிய அவர் படிப்பின் மீது பற்றற்றராகவே காணப்பட்டார். இதனால் 1986 தனது உயர்நிலை கல்வியை தொடங்குவதற்கு முன்பே பெற்றோர்களின் விருப்பத்தையும் எதிர்த்து தனது பள்ளிப்படிப்பை நிறுத்தி கொண்டார். தனது பள்ளிப்படிப்பை பாதியிலேயே கைவிட்ட அவர் ஒரு 2-சக்கர பைக் மெக்கானிக்காக பணியில் சேர்ந்தார். பைக் கார் ஓட்டுவதில் அதிகம் ஆர்வம் காட்டிய அவர் தானாகவே அவற்றை ஓட்ட கற்றுக்கொண்டு அதற்கான உரிமத்தையும் பெற்றார். பைக் பந்தயம்தான் தனது தொழில் பாதை என்று தேர்ந்தெடுத்த அவர் அதில் கலந்து கொள்ள பணம் வேண்டுமென்பதால் அவ்வப்பொழுது சிறு சிறு பத்திரிகை விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி விளம்பரங்களில் நடித்து வந்தார். பைக் பந்தயத்தின் போது ஏற்பட்ட காயத்தினால் அவரை பல வணிக முகவர்கள் அச்சு ஊடகங்களின் விளம்பரங்களில் நடிக்க வைக்க அவரை தூண்டினர். இதனால் அவருக்கு பல திரைப்பட வாய்ப்புகள் குவிந்தது. பந்தயமா சினிமாவா என்று வந்தபொழுது அவர் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தினால் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். 1901 தனது 20 வயதில் தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் ஒப்பந்தமான அஜித்குமார் அவர்கள் அப்படத்தின் இயக்குனர் மரணமடைந்ததால் அதில் நடிக்கும் வாய்ப்பை நழுவ விட்டார். பின்னர் ஓராண்டுகள் கழித்து 1992 பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். மேலும் அப்படம் அவருக்கு சிறந்த புதுமுகத்திற்கான விருதை பெற்றுத்தந்தது. அதே ஆண்டில் செல்வா இயக்கத்தில் அமராவதி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதுவே தமிழ் திரையுலகில் அவரது முதல் படமாகும். இதைத் தொடர்ந்து அவர் பாசமரல்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே, ஆசை போன்ற படங்களில் நடித்தார். இதில் 1995 வெளியான ஆசை திரைப்படம் அவருக்கு பெரும் திருப்புமுனையாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் நட்சத்திரம் என்ற அந்தஸ்தையும் பெற்றுத்தந்தது. தனது இயல்பான மற்றும் இயற்கையான நடிப்பில் ரசிகர்கள் மனதில் இடம்பெற்ற அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து வான்மீகி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிளை, காதல் கோட்டை, நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், இரட்டை ஜடை வயசு, காதல் மன்னன், அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உயிரோடு உயிராக, தொடரும், உன்னை தேடி, வாலி என பல படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை தமிழ் திரையுலகில் தக்க வைத்து கொண்டார். தனது இளம் பருவத்திலிருந்தே ரேஸ் கார் பைக் ஓட்டுவதில் ஆர்வம் காட்டி வந்த அவர் மும்பை, சென்னை, தில்லி போன்ற இடங்களில் நடந்த கார் ரேஸ்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். மேலும் சர்வதேச அளவில்
ரேஸ்களில் பங்கேற்கும் இந்தியர்களுள் ஒருவர் என்றும் ஃபார்முலா சாம்பியன் போட்டியில் வென்ற ஒரே இந்திய நடிகர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். ஜெர்மனி, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடந்த போட்டிகளில் கலந்து கொண்ட அவர் 2003 ஃபார்முலா ஆசியா BMW சாம்பியன்ஷிப் போட்டியில் போட்டியிட்டார். அது மட்டுமல்லாமல் 2010 ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் பந்தயங்களில் கலந்து கொண்ட 3 இந்தியர்களுள் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1999 சரணின் அமர்க்கலம் என்ற படத்தில் நடிகை ஷாலினியுடன் இணைந்து நடித்தபோது ஷாலினி மீது அவர் காதல் வயப்பட்டதால் ஜூன் மாதம் அவரிடம் தனது காதலை தெரிவித்தார். ஷாலினியும் இதற்கு ஒப்புக்கொண்டதால் இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவரும் ஏப்ரல் மாதம் 2000 சென்னையில் இருமத முறைப்படி திருமண பந்தத்தில் இணைந்தனர். அவர்களது திருமணத்திற்கு பின்னர் தனது திரையுலக வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்றார் ஷாலினி. அவர்களுக்கு ஜனவரி மாதம் 3 2008 அனுஷ்கா என்ற மகள் பிறந்தார். தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான திரைப்பட விருதை பூவெல்லாம் உன்வாசம் என்ற படத்திற்காக வென்றார். தமிழக அரசின் MGR திரைப்பட விருதை வரலாறு என்ற படத்திற்காக வென்றார். விஜய் விருதுகளை 2006 வரலாறு என்ற படத்திற்காகவும் 2011 மங்காத்தா படத்திற்காகவும் 2 வென்றார். சிறந்த தமிழ் நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை 1999 வாலி படத்திற்காகவும் 2001 சிட்டிசன் படத்திற்காகவும் வென்றார். சிறந்த தமிழ் நடிகருக்கான சென்னை டைம்ஸ் விருதை மங்காத்தா படத்திற்காக 2011 பெற்றார். ஃபிலிம்ஃபேர் விருதுகள் 1999 வாலி படத்திற்காகவும் 2002 வில்லன் படத்திற்காகவும் 2006 வரலாறு படத்திற்காகவும் 2007 பில்லா படத்திற்காகவும் அவருக்கு வழங்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஹெலிகாப்டர் சோதனை பைலட்டாக நடிகர் அஜித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்தில் ஆளில்லா வானூர்தி தொடர்பான போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவு, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவு மாணவர்களும் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆஸ்திரேலியா போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு வானூர்திகளை இயக்க ஆலோசகராக UAV அட்வைசர் நடிகர் அஜித்தை அண்ணா பல்கலைக்கழகம் நியமனம் செய்துள்ளது. மேலும் சோதனை ஹெலிகாப்டர் பைலட்டாகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களுக்கு உதவும் வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடிகர் அஜித் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தன்னை அர்ப்பணித்துள்ளார். திரையுலகில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகர் அஜித் ஒரு முறை MIT வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக 1000 ரூபாய் மட்டுமே ஊதியம் பெறுகிறார். ஆனால் அந்த 1000 ரூபாயையும் அங்கு பயிலும் ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிடுவாராம். இது குறித்து MIT ஏரோஸ்பேஸ் துறையின் பேராசிரியரும் இயக்குனருமான செந்தில்குமார் கூறியதாவது, நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க நடிகர் அஜித்தை அணுகினோம். அவர் எந்தவித சிரமமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதற்கு ஒப்புக்கொண்டார். ஆளில்லா வானூர்தி, ட்ரோன் போன்றவைகளை இயக்கும் ஹெலிகாப்டர் ஓட்டுவதிலும் அவர் சிறப்பானவர். எனவே நடிகர் அஜித் கண்டிப்பாக எங்கள் மாணவர்களை பலப்படுத்துவார் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் என்று கூறினார். தேங்க்யூ.